நம்மளோட கேட்ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்காக மீல் வாம்ஸ் தேடி தேடி பார்த்தேன், மீல் வாம்ஸ் கிடைக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு சூப்பர் வாம்ஸ் தான் கிடைச்சது. சூப்பர் வாம்ஸ்னா ஒன்றும் கிடையாது, மீல் வாம்ஸோட சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். இதை கையில் எடுக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது. இவ்வளோ பெருசாக இருக்கு, எப்படி நம்ம கேட்ஃபிஷ் இதை சாப்பிட போகுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்மளோட கேட்ஃபிஷ் இந்த சூப்பர் வாம்ஸ் சாப்பிடுதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு சோகமான விஷயம். இதை நான் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இது ரொம்பவே துடி துடிக்க சாகிறத எனக்கு கண்ணால் நான் பார்த்தேன். இது வந்து என்ன ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இதனால் தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாது, தண்ணிக்கு வெளியில் தான் இது வந்து வாழும். ஸோ வந்து இது பார்க்கும் போதே தெரியும் எப்படி வந்து துடி துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றத பாருங்க. இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்ட்டு பண்ணுவீங்க. ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபீடிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு புழு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து எல்லா ஃபிஷுக்குமே வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த சூப்பர் வாமை யூஸ் பண்ணதே கிடையாது, இப்போ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மீல் வாம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மீல் வாம்ஸ் போட்டோனே நம்ம ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு போயிடும், அது சாகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.